வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்டென் சீரீஸ்ல 60வது எலினா அறிமுகம் செய்யப்பட்ட வால்காட்ராட் அப்படிங்கிற எலினை பத்தி தான் ரொம்பவே தெரிய பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எலியனை முதன் முதல்ல பென்டென் சீரீஸ்ல அவுட் பிரேக் அப்படிங்கிற எபிசோட தான் கிரியேட்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. பார்க்கும்போதே தெளிவா தெரியுது, இந்த ஏலியனை வந்து மீன் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் வந்து ஒரு ஆக்சிடென்டா தான் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருந்து அன்லாக் ஆயிருக்கு. டாக்டர் சைக்கோபோஸ் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெமிட்ரிக்ஸ்ல ஏற்பட்ட கோளாற சரி செய்யறதுக்காக பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒரு பீஸை வந்து அதுல இருந்து எடுத்துடுவான். இதனால பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் வந்து கண்ட்ரோலே இல்லாம இருக்கும். ப்ளூ கிக்கும் ட்ரீபாவும் ஆம்னிட்ரிக்ஸ் சரி பண்ண ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா இந்த ஏலியன் வந்து அன்லாக் ஆகிரும் அப்படின்னு சொல்லி அந்த அவுட் பிரேக் அப்படிங்கிற எபிசோட்ல ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து இக்தி பெரம்புலாய்ட், இதோட ஹோம் வேர்ல்டு பேர் வந்து கில்லி பெரம்புலஸ் ப்ரோமனேட். இந்த கிரகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிரகத்தோட அரசாங்கம் வந்து ரொம்பவே சோம்பேறித்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாருமே தங்களுடைய வேலைகளை சரியாக செய்யறது இல்லைனோ, இங்கே இருக்கிற நிறுவனங்கள் கூட ஒழுக்கக்கேடானது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இதனாலேயே இந்த கிரகத்தோட அரசாங்கம் வந்து இப்போ சக்தியற்றதாக இருந்தாலும் இந்த கிரகத்தில் இருக்கிற மக்கள் வந்து இந்த அரசாங்கத்தை ரொம்பவே விரும்புறதுனால அந்த அரசாங்கம் இன்னும் நிலச்சி நிற்குது அப்படின்னு சொல்லியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரகத்தோட அரசியலமைப்பு மன்னரா இருக்கிறது வந்து கிங் கில்லி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரோட முழு பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அது எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குதுங்க. ரொம்ப பெரிய பேர், வாயிலே நுழைய மாட்டேங்குது. நான் வேணும்னா உங்களுக்காக அதை ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே படிச்சு பாத்துங்க. அப்படியே இந்த எலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பவர்ஸும் இந்த எலியன் கிட்ட கிடையாது அப்படிங்கறத உண்மை. ரொம்பவே சாதாரண பவர்ஸ் தான் இந்த ஏலியன் கிட்ட இருக்கு. அவுட் பிரேக் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது இந்த ஏலியனோட உடம்பு வந்து ரொம்பவே வலுவழுப்பானது அப்படின்னு சொல்லி தெளிவாக காட்டியிருப்பாங்க. எதிரியால அவ்வளவு சீக்கிரத்தை பிடிக்க முடியாது, அப்படியே பிடிச்சாலும் வலிக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. எதிரி கிட்ட இருந்து இதால இதை வச்சு ரொம்ப சுலபமாகவே தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வால்காட்ராட்டால தன்னோட வாளை வச்சு எதிரியை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இது அவ்வளவு சக்தி வாய்ந்த அட்டாக்கா இல்லை அப்படின்னாலும் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே வால்காட்ராட்டால ஓரளவுக்கு ஸ்பீடா ஓட முடியும் அப்படின்னு சொல்லி அதே எபிசோட்ல ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. தி ஃபைனல் கவுண்ட் டவுன் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது வால்காட்ராட்டால சின்ன இடத்துக்குள்ள கூட அசால்ட்டா புகுந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தண்ணிக்குள்ள கூட இதால சுவாசிக்க முடியும், உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அதே எபிசோட்ல ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. அப்படியே இந்த எலியனோட வீக்னஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா, அவுட் பிரேக் அப்படிங்கிற எபிசோட பார்க்கும்போது நம்ம வால்காட்ராட் ரொம்பவே சின்னதாக இருக்கிறது வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாகவே எதிரிகிட்ட வந்து அசால்ட்டாக மாட்டி சின்ன பின்னமாயிரும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ சின்னதாக இருக்கிறதும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். இட்ஸ் அ மேட் 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 பென் வேர்ல்ட் பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட பார்க்கும்போது நான் ஏற்கனவே இதோட பவர்ஸை பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பேன். இதோட உடல் வந்து ரொம்பவே வலுவழுப்பு தன்மையோடு இருக்கிறதுனால இதால் எதிரிகிட்ட இருந்து ரொம்ப சுலபமாகவே தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அது இதோட பவர் இருந்தாலும் சில நேரங்களில் இதுக்கு வீக்னஸ் ஆகும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட நண்பர்கள் கூட இதை வந்து கையில் பிடிக்கும் போது இது அந்த இடத்துல வந்து வலிக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அந்த எபிசோட்ல வந்து பென்10 என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா, வால்காட்ராட்டை வந்து கையில் பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் வால்காட்ராட் வந்து கையில இருந்து வலிவு வலிவு ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட காப்பாற்ற முடியாமல் இது வந்து வலிக்கிட்டு போகுது அப்படிங்கிறதுனால அதுவும் இதுக்கு ஒரு வீக்னஸாக தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவு தாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. வால்காட்ராட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி பென்டென் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்டுருங்க. நான் உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, see you. Speed to get there in time. Watch and learn.